கிரிக்கெட்ல இந்த T20 ஃபார்மட் தொடங்கி மொல்லமா பிரபலமாக ஆரம்பிச்ச காலகட்டத்துல அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பேட்டை டிசைன் பண்ணணும்னு சொல்லி மார்க்கஸ் குவாட்ரிங்டன் ஃபெர்னாண்டஸ்ங்கிற ஒருத்தர் லண்டன்ல மங்கூஸ்ங்கிற கம்பெனி மூலமா மங்கூஸ் பேட்டை அறிமுகப்படுத்தினாரு. அந்த குறைவான ஓவர்ஸ்ல அதிக அளவு பவுண்டரி ஷாட்ஸ் ஆடி ரன் ஸ்கோர் பண்றதுக்கு தான் இந்த பேட்டை டிசைன் பண்ணாங்க. ட்ரெடிஷனல் பேட் கூட ஒப்பிடும் போது இந்த மங்கூஸ் பேட்டோட ஹேண்டில் 43% அதிகமா இருக்கும். அப்புறம் அந்த பிளேடோட சைஸ் 33% சின்னதா இருக்கும். ஆனா அந்த பிளேட்ல ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லப்படுற பகுதியில 3 மடங்கு அதிகமான மரத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. இதனால ஹைட்லயும் வெயிட்லயும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஹேண்டில் பெருசா இருக்கிறதுனால 15% அதிகமா ஸ்பீட் கிடைக்கும். அப்புறம் பிளேட் மொத்தமா இருக்கிறதுனால 20% பவர் அதிகமா கிடைக்கும். 2010 ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கும் மேட்ச் நடந்தப்போ மேத்யூ ஹேடன் அந்த பேட் யூஸ் பண்ணி தான் ஆடினார். 43 பால்ஸ்ல 93 ரன்ஸ் எடுத்தாரு. இதனால ஒரு பக்கம் நல்ல விதமான கருத்துக்கள் வந்தது. பேட் பாக்குறதுக்கும் புதுசா இருக்கு, அட்டாக்கிங் ஆடுறதுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சில பிரபலமான கிரிக்கெட்டர்ஸ் அதுக்கு எதிர்மறையான விமர்சனம் பண்ணாங்க. இதை வச்சு டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு சொன்னாங்க. ஒன்னு ஸ்டம்ப்ல அடிச்சு பவுல் அவுட் ஆயிடலாம், இல்லனா கொஞ்சம் மெதுவா அடிச்சா கூட அது பவுலரோ இல்ல விக்கெட் கீப்பரோ ஃபீல்டரோ கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் பிளேட் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதனால அந்த பேட்டை பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. அதை மார்க்கெட்டிங் பண்ண அளவுக்கு சரியா போகவும்